ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா யென்சிரியாவுலகம் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு சூப்பர் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் வந்து எப்படி நம்ம க்ரோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெறும் வாட்டரில் நம்ம எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாட்டரில் வச்சாலே நமக்கு பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வந்து நல்லாவே க்ரோ ஆகும். நிறைய பஞ்சாக கூட நம்ம வைக்கலாம். நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான வாட்டர் நம்ம மாற்றணும் அப்படின்னா நல்லாவே நமக்கு வளர்றது தெரியும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லைங்களா, அந்த ஸ்டெம்மில் பாருங்கள், மேலே அந்த லைட்டாக லீஃப் ஒன்று வந்துட்டுருக்கு. இது வெறும் தண்ணியிலே நமக்கு நல்லாவே க்ரோ ஆகும். மணி பிளான்ட் வச்சா பார்த்திங்கன்னா வீட்லேயும் வந்து நல்ல பாசிட்டிவ் வைபாகவும் இருக்கும். நல்லதுன்னு சொல்லுவாங்க, மணி பிளான்ட் வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்லலாம் நம்ம வந்து பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ளசண்ட்டான வியூ கிடைக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நமக்கு கிச்சனில் இந்த மாதிரி நம்ம பார்க்குற இடத்துலலாம் வந்து க்ரீனிஷாக இருந்தது அப்படின்னா நமக்கு ரொம்பவே வந்து ஃபீல் வந்து குட் வைபாக இருக்கும். அதனால் வந்து நான் வந்து கிச்சன்லேயும் வந்து நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷான வாட்டர் தான் நம்ம வந்து பிடிச்சி வைக்கணும். நீங்கள் வந்து பாட்டில் இல்லை அப்படின்னா வேஸ்ட் வாட்டர் பாட்டிலில் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். நான் வந்து குடிப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணி தான் நான் வந்து எப்போவுமே வந்து ஃபில் பண்ணி நான் வைப்பேன். நல்லாவே க்ரோ ஆகிட்டுருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ப்ளசன்ட் வியூவாக இருக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டுலே வந்து நம்ம இண்டோர் பிளான்ட்ஸ் வந்து வளர்த்தோம் அப்படின்னா. இதுக்கு வந்து மண் எதுவுமே தேவையில்லைங்க, வெறும் வாட்டர் மட்டும் இருந்தாலே போதும். நம்ம சன்லைட்டே படாத இடத்துல நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுனு வளர்ந்துட்டுருக்கும். நம்ம வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 weeks ஒன்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இண்டோர் பிளான்ட்ஸ் வச்சோம் அப்படின்னா நமக்கும் நல்லா வந்து குட் வைப்ஸ் நல்லா வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம வந்து ப்ளசண்ட்டாகவும் நல்லா ஃபீல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து லன்ச் ரொட்டீன் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இருக்க லேடிஸ் பார்த்திங்க அப்படின்னா என்ன சமைக்கிறதுன்னு டெய்லி வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணணும். முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா என்ன நம்ம செய்ய போகிறோன்றது நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஹரிபரியாக இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம வந்து குக் பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து, அதுக்கப்புறம் வெந்தயம், இது எல்லாமே தாளித்ததுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து வடகம் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அது கூடவே கருவேப்பிலை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து எண்ணெயில் பொரிஞ்சது அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கூடவே வந்து பூண்டு வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நான் வந்து உரித்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வடகம் போட்டோம் அப்படின்னா காரக்குழம்பு, கீரை இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இருந்ததுன்னா போடலாம், இல்லைனா வந்து கடுகு வெந்தயம் மட்டுமே போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நான் ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து கல்லுப்பு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 8 லிட்டர்லேருந்து ஒரு 10 பல் வரைக்கும் நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய புளி பார்த்திங்கன்னா லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து நான் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை நல்லா வந்து கரைச்சிக்கலாம். நான் எல்லாமே மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே பார்த்திங்கன்னா உப்பு எல்லாமே வந்து புளி தண்ணியிலே நான் கரைச்சிக்க போகிறேன். மீன் குழம்பு நம்ம கூட்டிக்கிற மாதிரி இதிலே வந்து நம்ம கரைச்சிக்கலாம். காரக்குழம்புக்கும் நம்ம வந்து இங்கே வந்து முட்டை உடச்சி ஊற்றி தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாகவும் நமக்கு வந்து குழம்பு செஞ்சிட்ட மாதிரி இருக்கும். நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து 3 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் வந்து நம்ம 1/4 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து வெங்காயம் வேகிறதுக்காக நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து இதை கையில் வந்து கரைக்காமல் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலக்கிட்டோம் அப்படின்னா கையில் வந்து நமக்கு எரிச்சல் இல்லாமல் இருக்கும். நம்ம வந்து குக் பண்ணிட்டதுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிளகாய்த்தூள்லாம் நம்ம கையை விட்டு பிசைஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கையில் எரிச்சலாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஸ்பூன் விட்டு நம்ம கலக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து
அந்த எரிச்சல் தன்மை இல்லாமல் இருக்கும். இந்த டிப்பு வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 11:30 ஆயிடுச்சு, சரி ஒரு பிரேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு, ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா வீக்கில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் கொஞ்சமாக காஃபி கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து பூஸ்ட்டும் நான் வந்து காஃபி வந்து குடிக்கலான்னு பால் வந்து காய வச்சுட்டு இருந்தேன். அவ்வளோதான். மீன் டைம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து நமக்கு கரைச்சி வச்சுருக்கிறது நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இன்னும் கூட தண்ணி வேணும் அப்படின்னா, நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கலக்கி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம், கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் தான் நம்ம வந்து முட்டை வந்து உடச்சி ஊற்ற போகிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 minutes நல்லா கொதிச்சுது அப்படின்னா நமக்கு வந்து திக்காகிடும் குழம்பு. ஃபைனலாக நம்ம வந்து முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா மீதி இருக்க புளியை நான் வேஸ்ட் பண்ணாமல் ரசம் வந்து நான் பண்ணிக்கிறேன். ரசத்துக்கு அதே மாதிரி தான் நான் வந்து ஃபுல்லாக வந்து புளி தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு, மிளகு, சீரகம், பூண்டு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக தான் மசாலா வந்து நான் யூஸ் பண்ணுவேன். நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி போட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன், ஒரு 3 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்காக. உங்களுக்கு காரம் இன்னும் கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இன்னொரு மிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அரைச்சிட்டு வந்தாச்சு, நல்லா வந்து ஃபைனாக கிரைண்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி காரக்குழம்புலாம் பண்ணும்போது நம்ம ரசமும் நம்ம சைட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டைஜஷனுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து டெய்லியுமே கொஞ்சம் ரசம் வச்சுப்பேன், ஏன்னா கிட்ஸ் இருக்கிறதுனால கிட்ஸுக்காக நான் கொஞ்சம் ரசம் வச்சுப்பேன். நல்லா தண்ணியெல்லாம் கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணி லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட குழம்பு வந்து நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. எப்பவுமே ரசம் பார்த்திங்கன்னா கையை விட்டு நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் எல்லாமே இறங்கும். கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் வாங்கினோடனே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன், கழுவிட்டு நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன். செய்யும் போது நான் கழுவிப்பேன், ஏன்னா நம்ம கழுவிட்டு வச்சோம் அப்படின்னா அதில் இருக்க ஈரப்பதம் அப்படியே இருக்கும் நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும். அதனால் நம்ம வேணுன்ற அளவுக்கு எடுத்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடில் பொங்கு வருது இல்லைங்களா, அந்த குழம்புல அதெல்லாம் எடுத்து விட்டோம்னாலே நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும், நம்ம அந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா தக்காளி போட்டு நான் கரைச்சிட்ருக்கேன், அவ்வளோதான். இது நம்ம வந்து கேஸில் வச்சு பொங்கு வர வரைக்கும் நம்ம வச்சுக்கணும், ரசம் கொதிக்க விடாமல். இதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிப்பேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே வந்து நம்ம சால்ட்டும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொதி வராமல் பொங்கு வர வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் ஸ்டவ்வில். காஃபி குடிக்கணும்னு சொல்லிவிட்டு அது ஆறியே போச்சுங்க. அதுக்கப்புறம் கடக்கடைன்னு சர்க்கரையை கலக்கிட்டு நான் குடிச்சிட்டேன். அதுக்குள்ளே நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆயாச்சு. இப்படி தான் இருக்குது, ஃபுல்லாக வந்து சாமான இருக்குது, ஃபுல்லாக வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு குக்கிங் முடிச்சுட்டு நான் ஃபைனலாக தான் வந்து எல்லாமே போட்டு நான் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். சைட் பை சைடு நான் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிகிட்டே இருப்பேன்.
நம்ம எடுத்து வச்சு குக் பண்ணது எல்லாமே. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற பாட்டில்ஸ் எல்லாமே தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வந்து கிளியர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு. நான் ஒரு 6 முட்டை பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 முட்டை எடுத்து நல்லா வந்து ஒரு ஒரு முட்டையாக தனித்தனியாக எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம கிட்டக்கிட்ட ஊற்றக்கூடாது, நமக்கு தெரியும் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம கிளறி விடக்கூடாது, கிளறி விட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து கலந்துரும். அதனால் மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து, ஒரு 5-7 மினிட்ஸ் கழித்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட முட்டை வந்து வெந்துடும். ஃபுல்லாக வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம ஊற்றிக்கலாம். கரண்டியோ இந்த மாதிரி நைஃபும் வச்சு நம்ம உடைச்சோம் அப்படின்னா நமக்கு ஓடு வந்து விழாமல் நம்ம ஈஸியாக வந்து ஊற்றிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து முட்டையும் சாப்பிட்டா மாதிரி இருக்கும், குழம்பும் வந்து செஞ்சா மாதிரி இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. நான் மூடி போட்டு குக் பண்ணிக்கிறேன். சாதமும் பார்த்திங்கன்னா நான் வடிச்சிட்டேன் ஆல்ரெடி, அதையும் நான் எடுத்து வச்சிடுறேன். நான் வந்து சாதம் எப்பவுமே வடித்து தான் நான் வந்து குக் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விசில்ஸ் வாஷ் பண்ணுறது தான். எல்லாமே முடிச்சுட்டு குக்கிங் வேலை நமக்கு முடிஞ்சாலே நமக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி, அதுக்கப்புறம் தான் நான் வந்து விசில்ஸ்லாம் வாஷ் பண்ணுவேன். நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அவ்வளோதான், நம்மளால் முடியவே முடியாது. அதனால் நான் வந்து கையோட கை எல்லாமே வந்து எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணால் தான் நமக்கு வந்து உட்காரவே தோணும், சாப்பிட்டவே தோணும். அதனால் ஃபுல்லாக நான் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட பையனுக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அது வேறு அவர் வேறு உட்கார வைக்கணும். அவ்வளோதான் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் கொத்தமல்லி தழை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். முட்டையை வந்து கலக்கி விடாமல் கொஞ்சம் எடுத்து விட்டோம் அப்படின்னா வெந்துடுச்சா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட நம்ம போட்ட முட்டை வந்து வெந்துடுச்சு, நல்லா குக் ஆயாச்சு. அவ்வளோதான், இது வந்து நல்லா சுட சுட சாதத்தோடு நம்ம போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து எந்த சைடிஷும் தேவையில்லைங்க, இது மட்டுமே போதும். ஏன்னா முட்டை இருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக சாப்பிட்டுடலாம், ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். அவ்வளோதான் நான் ஃபுல்லாக வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கும் ஊட்டி விட்டுட்டு நான் போய் ஆன்லைன் அவங்களுக்கு வந்து ஆஃப்லைன் கிளாஸில் வந்து அவருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு வாங்க எங்கள் பையனுக்கு. நான் போய் வந்து ஹோம்ஒர்க் தான் எழுத வைக்கணும். மார்னிங்கே வந்து 8:00 எங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும். 5:00 எங்களுக்கு வந்து நாங்கள் திருப்பி வந்து ரிப்ளை பண்ணிடணும் ஹோம்ஒர்க் வந்து. இன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன் மேல தான் எப்பவுமே வந்து உட்கார வச்சு எழுத வைப்பேன். இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னால எங்க பையனுக்கு பாத்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் அவர் இப்பதான் பாக்குறாரு. முன்னாடி பாத்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜிக்கெல்லாம் ஒரே டேர்ம்ல எல்லாமே எல்லா புக்ஸுமே ஒரே டேர்ம்லயே வந்துடும். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே செப்பரேட் புக்கா இருக்கிறதுனால அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அவளும் பார்த்தீங்கன்னா எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா நோட்டை வாங்கி எழுதிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் எங்களோட டே போகும். இவ்வளோ